بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله المولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم ஒத்தரச்சகனும் சர்வ தயாவலனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிருளும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியோன்கள் தபா தாபியீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் வல்லோர்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிமான மோமினான அனைத்து அடியார்கள் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய். இந்த ரபியுல் அவல் மாதத்தை மிகவும் சிறப்பாக எடுத்து நடாத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே மற்றும் நிர்வாகிகளே, இந்நிகழ்ச்சிகளை ஆரம்பம் தொட்டு இறுதி வரை இருந்து பயன் பெற்றுக் கொண்டிருக்கும் என் அருமை பெற்றோர்களே மற்றும் தாய் தந்தையர்களே, சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஜல்ல ஹக்கு சுப்ஹானஹு வதஆலா மானிட வர்க்கத்தை படைத்து அந்த மானிட வர்க்கத்தில் மூன்று விதமான பருவங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சிறு பருவம் என்றும், இளமை பருவம் என்றும், வயோதிப பருவம் என்றும் மூன்று விதமான பருவங்களை இந்த மனித வர்க்கத்துக்கு தந்திருக்கின்றான். இந்த மூன்று பருவங்களிலும் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு திடகாத்திரமான பருவம் என்று சொன்னால் அது இளமை பருவம் தான். காரணம், சிறு பிராயம் என்பது அறியாமைக்குரிய சொந்தமாகும், அறியாமைக்கு சொந்தமாகும். வயோதிபம் என்பது இயலாமைக்கு சொந்தமாகும். இளமையே சாதனைக்கு சொந்தம். அதன் காரணத்தினால்தான் உலகில் உள்ள அத்தனை சாதனையாளர்களும் அவர்களுடைய சாதனையை நிறுவுவதற்காக வேண்டி இளமை பருவத்திலே அவர்களுடைய சாதனை விதையை விதைத்திருக்கின்றார்கள். இந்த சாதனையாளர்களில் மிகவும் முன்னேற்றத்துக்குரிய சாதனையாளர், இந்த முழு உலகமும் ஒருங்கிணைப்பாக ஏற்றுக்கொண்ட சாதனையாளர், இந்த முழு உலகமும் வரவேற்கத்தக்க மா மனிதர் என்றால் அது நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு, அவர்களின் சிறு பிராயம், அவர்களுடைய இளமை பருவம் எவ்வாறு அமைந்திருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அவைகள் அனைத்தையும் இங்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அல்லாஹு தஆலா எவ்வாறு சங்கைப்படுத்தியிருக்கின்றான் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே பூமிகளில் மிகவும் சிறந்த பூமி, புனித பூமியாக கருதப்படும் மக்கத்தில் முக்கர்ரமாவை தெரிவு செய்து
மொழிகளிலே மிகவும் ஒரு சிறந்த மொழியான அரபி மொழியை தெரிவு செய்து, கோத்திரங்களிலே மிகவும் ஒரு சிறந்த கோத்திரமான குறைசு கோத்திரத்தை தெரிவு செய்து, அந்த குறைசு கோத்திரத்திலே மிகவும் ஒரு வல்லமை படைத்த ஒரு சங்கைக்குரிய நபரான அப்துல் முத்தலீப் அன்னவருடைய பிச்சளத்தை அல்லாஹு தாலா தேர்வு செய்து கண்மணி நாயகத்தினுடைய வருகையை சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய பாட்டனார். அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அன்றைய மக்கா காலத்தில் எவ்வாறு அவர்களுடைய நிலைமை இருந்தது என்று சொன்னால், புனித கஅபாவை தரிசிப்பதற்கு மக்காவுக்கு யாராவது விஜயம் செய்வார்கள் என்று சொன்னால், அல்லது அந்த புனித கஅபாவில் ஏதாவது ஒரு நற்செயல்களை செய்ய விரும்புவார்கள் என்று சொன்னால், முதலாவது அவர்கள் சந்திக்க வேண்டிய ஆள் அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை சந்தித்து அந்த விடயத்தை முன்வைத்தால் மாத்திரமே அவர்கள் மக்கா முகர்ரமாவில் அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை நடத்தி கொள்ள முடியும். அன்றைய மக்கா முகர்ரமாவில் நடந்த போர்களில் வெற்றி கொடிகள் கொடுக்கப்படும். அந்த வெற்றி கொடிகளை கொடுக்கக்கூடிய கரமாக அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடைய கரம் இருந்தது. அந்த அளவுக்கு மக்கா முகர்ரமாவிலே அவர்கள் ஒரு சங்கைக்குரிய மனிதராக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுக்கு மக்கா முகர்ரமாவிலே ஒரு சிம்மாசனம் இருக்கும். அந்த சிம்மாசனத்திலே அவர்கள் மாத்திரம்தான் அமர்ந்து அந்த முழு கஅபாவையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சரியாக சீரமைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய பிச்சலத்தை அல்லாஹ் தெரிவு செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 10 பிள்ளைகளிலும் அப்துல்லா ரலியல்லாஹு தாலா அன்ஹு கண்மணி நாயகத்தினுடைய தந்தை அவர்களை தேர்வு செய்கின்றான். அப்துல்லா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் மிகவும் ஒரு மதிப்புக்குரிய மனிதராக மக்கா முகர்ரமாவில் இருக்கின்றார்கள். கண்மணி நாயகத்தினுடைய தந்தை ஆமினா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் ஒரு செல்வம் படைத்தவர்களாகவும், அவர்களும் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு மேலோங்கி வாழக்கூடிய அவர்களுடைய கண்ணியம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அப்துல்லா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் ஆமினா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய வாழ்க்கையுமோ சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் வேளையில், அப்துல்லா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடைய மனைவி ஆமினா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கற்பமாக இருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவறையில் உண்டாகி சுமார் 2 மாதங்கள் போகின்றன. அப்துல்லா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து மரண அழைப்பு வந்துவிட்டது. அப்துல்லா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் நாயகம் கருவறையில் இருந்து 2 மாதங்கள் தான் அப்துல்லா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இவ்வாறு காலம் ஓடிக்கொண்டு இருக்க ஆமினா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் 8 மாதங்கள், மொத்தமாக 10 மாதங்கள் கண்மணி நாயகத்தை தன்னுடைய வயிற்றில் சுமந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மனிதர்களும் போல அல்ல, அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராகவும் மற்ற மனிதர்களைப் போல் இல்லாமல் ஒரு மனித புனிதராகவும் இருந்தார்கள். ஒரு உதாரணம் கூறுகின்றேன். எல்லா தாய்மார்களிலும் அவர்கள் சுமக்கும் தன்னுடைய பிள்ளை வயிற்றில் எட்டி உதைக்கக்கூடிய பிள்ளையாகத்தான் ஒவ்வொரு பிள்ளையும் அந்த வயிற்றில் வளரும். தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாயின் வயிற்றை எட்டி உதைக்கக்கூடிய பிள்ளையாகத்தான் இருக்கும்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுமந்த அந்த 10 மாதத்தில் ஒரு நாள் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி உதைத்தது கிடையாது தன்னுடைய தாயின் வயிற்றை. அவ்வாறான ஒரு நற்குணத்தினுடைய பிறந்த நபி என்றால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 மாதங்கள் கருவறையில் இருந்து இவ்வுலகத்திற்கு அவதரிக்கும் வேளை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் வைத்து உம்மு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் பிரசவ மருத்துவச்சி பிரசவ தாதி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியால் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிரசவம் செய்யப்படுகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு அவதரித்த அந்த நேரம் 2000 வருடமாக கட்டி காக்கப்பட்டு வந்த அந்த நெருப்பு குண்டம் அணைந்து போனது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரித்த அந்த வேளை பாரசீக மன்னருடைய அந்த கோட்டையில் இருக்கின்ற 14 கலசங்கள் எல்லாம் உடைந்து தகர்ந்து போனது. வற்றி போய் கிடந்த நைல் நதி பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது நாயகத்தினுடைய வருகையை நினைத்து. இவ்வாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்புக்கு முன்னிலிருந்தும் பிறப்புக்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்புப்படுத்தியும் சங்கைப்படுத்தியும் இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 571 ஆண்டு ஏப்ரல் 20 திகதி நம்முடைய கணக்குப்படி அவர்கள் பிறக்கின்றார்கள். பிள்ளை பிறந்து விட்டது, 7 நாட்கள் ஓடிவிட்டது. தற்போது அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்ட வேண்டும். அப்துல்லா அபு அபு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். அந்த காலத்திலே மக்காவை ஆட்சி செய்யக்கூடிய ஆள் தன்னுடைய பேரனுக்கு பேர் வைக்கும் நிகழ்வு இருக்கின்றது என்று கூறி ஒட்டகங்களை அறுத்து மக்கள்களை அணைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து தன்னுடைய பேரனுக்கு பேர் வைக்கும் நிகழ்வை நடத்துகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்பது நியதி. அன்றைய காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயர் வைத்தது போன்று யாருக்கும் அந்த பெயர் வைக்கப்படவில்லை. அன்றைய காலத்து அரபு தேசத்தில் நாயகத்தினுடைய பிறப்புக்கு பின்னால் முஹம்மது என்ற பெயர் இல்லாமல் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா முஹம்மது என்ற பெயரை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதிப்பாக்கின்றான். பல வேதங்களில் பலவிதமாக கூறப்பட்டிருக்கின்றது. பல ஒரு நபி வருவார், அஹமது என்ற நபி வருவார், மஹமூது என்ற நபி வருவார் என்றெல்லாம் பலவிதமாக கூறப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் முஹம்மது என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய எண்ணத்தில் உதிப்பாக்குகின்றான். அவர்களும் முஹம்மது என்று இதுவரை வைக்கப்படாத அந்த பெயரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த திருநாமத்தை சூட்டுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரும் சூட்டப்பட்டு விட்டது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது. நகரப்புறங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிராமப்புறத்தில் இருக்கும் செவிலித்தாய்மார்கள் பாலூட்டும் பழக்கம். ஏனென்று சொன்னால் காரணம், நகரப்புறத்தில் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதனால் அந்த குழந்தை மனோசக்தி குறைந்ததாகவும் அந்த குழந்தை சுறுசுறுப்பு குறைந்ததாகவும் வளரும் என்கின்ற காரணத்தினால் கிராமப்புறங்களில் உள்ள செவிலி தாய்மார்களிடம் கொடுத்து அவர்கள் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவார்கள். இது அரபிகளுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு மாதமும் செவிலி தாய்மார்கள் மக்கத்துல் முகர்ரமாக்கு வருவார்கள் குழந்தைகளை தேடி. அன்றும் வந்தார்கள்.
எல்லா பெண்மணிகளும் வந்து பணக்காரர்கள் நல்ல குழந்தைகளை பார்த்து அவர்கள் பால் கொடுப்பதற்காக வேண்டி செவிலி தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். கடைசியாக அந்த சக்தி இல்லாத அந்த கோவேரி கழுதையில் நோஞ்சு போன அந்த கோவேரி கழுதையில் அன்னை ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் ரலியல்லாஹு தாலான்கா அவர்கள் கோவேரி கழுதையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் தாமதமாக வந்து மக்கத்துல் முக்கர்ரமாவை வந்து அடைகின்றார்கள். எந்த குழந்தையும் அவர்கள் எடுத்து செல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் ஹலீமத்து சாதியா நாயகி கூட ஒரு சோர்ந்து போன ஒரு ஆளாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு கூட பால் வருவது ஒரு பின்தங்கிய நிலையில் தான் அவர்களுக்கு இருந்தது. வந்து பார்க்கின்றார்கள், எல்லா குழந்தைகளையும் செவிலி தாய்மார்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். மிஞ்சி இருப்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கத்தில் முகர்ரமாவுக்கு வந்தால் முதலாவது சந்திக்க வேண்டியது அப்துல் முத்தலிபை தான். போய் சந்திக்கின்றார்கள். நான் பாலூட்டுவதற்கு ஏதாவது குழந்தை இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தாலான் அவர்கள் நாயகத்தினுடைய பாட்டனார் கூறுகின்றார், என்னுடைய பேரனுக்கு, என்னுடைய பேரன் முஹம்மதுக்கு பாலூட்டுவது ஹலீமா தான். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா ஹலீமத்து சாதியா நாயகி நசீபாக்கி வைத்தான். ஹலீமத்து சாதியா நாயகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் எடுத்ததுதான் தாமதம். கையில் எடுத்துக்கொண்டு அந்த கோவேரி கழுதையில் ஏறுகின்றார்கள். அந்த நோஞ்சு போன அந்த கோவேரி கழுதையினுடைய மூட்டுக்கள் எல்லாம் சக்தி பெற்று நோஞ்சு போன அந்த கோவேரி கழுதை ஒரு ஒட்டகம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுமோ அதை விடவும் மிகவும் வேகமாக இதுக்கு முன்னால் வந்த அந்த செவிலி தாய்மார்களுக்கு முன்னால் ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் வீடு போய் சென்று வருகிறார்கள். அப்போது ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் செல்கின்றார்கள். மற்ற செவிலி தாய்மார்கள் நின்று பார்க்கின்றார்கள், ஹலீமாவுடைய இந்த கோவேரி கழுதியா இவ்வளவு வேகமாக செல்லுவது. அந்த குழந்தையை பெற்றதற்கு பின்னால் தான் ஹலீமாவும் இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் அந்த கோவேரி கழுதையும் இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. அது ஏதோ ஒரு வல்லமை படைத்த, ஏதோ ஒரு சக்தி உள்ள, ஏதோ அருள் பெற்ற குழந்தை என்று அவர்களுக்கு இடையில் கிசுகிசுத்துக் கொள்கிறார்கள். ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் கண்மணி நாயகத்தை எடுத்துக்கொண்டு வீடு வந்துவிட்டு தற்போது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களுக்கு சரியாக பால் கூட வருவதில்லை. தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பதற்கு கூட பால் சரியாக இருப்பதில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றதன் தாமதம் தன்னுடைய சகோதரனும் ஒரு பக்கம் பால் அருந்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாலருந்து இருவரும் வயிறு நிரம்ப கூடிய அளவுக்கு பாலருந்த கூடிய சக்தியை அல்லாஹு தாலா கண்மணி நாயகத்தினுடைய பரக்கத்தால் அவர்களுக்கு கொடுத்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருளில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த இடம் வெளிச்சம் பெறும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயிலில் நடந்து செல்கின்றார்கள் என்று சொன்னால் மேகம் அவர்களுக்கு நிழல் கொடுக்கும். காடுகளுக்கு செல்லும் போது பூச்சிகள் அவர் மற்றவர்களை கடிக்கின்றது என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அத்துணை கொசுக்களும் பூச்சிகளும் ஒதுங்கியே நிற்கும். அவ்வாறான சிறப்பு பெற்ற ஒரு குழந்தையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களிடத்தில் இவ்வாறு 4 வருடமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கின்றார்கள். ஒரு நாள் தன்னுடைய சகோதரன் ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களுடைய பிள்ளையுடன் விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் 2 மலக்குமார்கள் வருகின்றார்கள். அந்த 2 மலக்குமார்களும் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நான்கு வயது பிள்ளையாக இருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து மல்லாக்க படுக்க போடுகின்றார்கள். தன்னுடைய சகோதரன் பார்த்துவிட்டு அவரின் சிறு பிள்ளை அல்லவா, தன்னுடைய உம்மாவிடத்தில் ஓடி வந்து விட்டார் பயத்தில். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இரண்டு மலக்குமார்களும் படுக்க செய்து விட்டு கண்மணி நாயகத்தினுடைய அந்த முபாரக்கான அந்த வயிற்றை கீறுகின்றார்கள். வயிற்றை கீறி அந்த மலக்குமார்கள் அந்த வயிற்றுக்குள் கையை விட்டு கண்மணி நாயகத்தினுடைய இதயத்தை எடுக்கின்றார்கள். எடுத்து கண்மணி நாயகத்தினுடைய அந்த இதயத்தில் இருந்து ஹல்லு ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் செய்யக்கூடிய அந்த துண்டினை கண்மணி நாயகத்தினுடைய இதயத்தில் இருந்து எடுத்து விட்டு கண்மணி நாயகத்தினுடைய அந்த இதயத்தை ஜம்சம் நீரினால் கழுவி இருந்தது போன்று மறுபடியும் வைத்து விட்டார்கள் அந்த மலக்குமார்கள். இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரன் ஓடி வந்து ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களிடத்தில் கூறுகின்றார், அம்மா, தன்னுடைய சகோதரனுக்கு இவ்வாறு நடந்து விட்டது. இரண்டு பேர்கள் வந்து பிடித்து தன்னுடைய சகோதரனுடைய வயிற்றை கிழித்து விட்டார்கள். பதற்றத்தில் செவிலித்தாய் அவர்கள் பதற்றத்தில் ஓடோடி சென்று தன்னுடைய பால்குடி மகனை போய் பார்க்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஆரம்பத்தில் இருந்தார்களோ அதே போன்று சீராகவும் சிறப்பாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் கேட்கின்றார்கள், மகனே, என்ன நடந்தது? நடந்த அனைத்து சம்பவத்தையும் கூறுகின்றார்கள். அப்போது ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களுக்கு ஒரு அளவு தெரிந்து விட்டது, இந்த பிள்ளை ஏதோ ஒரு அதிசயம் பெற்ற பிள்ளைதான். ஏனென்று சொன்னால் ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களிடத்தில் நிறைய மக்கள் வருவார்களாம். எதுக்கு என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளோ அல்லது அவர்களோ நோயிற்று இருந்தால் ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களிடத்தில் இருக்கும் இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிள்ளையினுடைய கைப்பட்டாலே அந்த நோய்கள் இல்லாம போய்விடும். அந்த நோயை போக்குவதற்காக வேண்டி ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களை தேடி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல அற்புதங்களையும் ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் பார்த்துவிட்டு இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை என்று அவர்கள் மனதில் ஒரு நபியாக இருக்க கூடுமோ என்று ஒரு ஊசலாட்டத்துடன் அந்த பிள்ளையை வளர்க்கின்றார்கள். இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு சந்தைக்கு செல்கின்றார்கள். தன்னுடைய ஊரில் உள்ள சந்தைக்கு செல்லும் போது அப்போது ஒரு யஹூதி பார்த்து கேட்கின்றான், இந்த பிள்ளை இந்த உலகத்தை பிற்காலத்தில் மாற்றி போடக்கூடிய பிள்ளை. இது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. இந்த குழந்தையினால் யகூதிகளாகிய எங்களுக்குத்தான் தீங்கு நடக்கும். இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற குழந்தை என்று கூறி இந்த குழந்தையை முதலாவது கொலை செய்ய வேண்டும் என்று அந்த யகூதி ஹலீமத்து சாதியா நாயகி அவர்களை பார்த்து கூறிவிட்டான். உடனே ஹலீமத்து சாதியா நாயகி அவர்கள் பயந்து போய் தன்னுடைய குழந்தையை கொலை செய்ய போகிறான் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து விடுகிறார்கள். பிறகு பார்க்கின்றார்கள், இந்த குழந்தை மிகவும் ஆபத்துக்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த குழந்தையை அதனுடைய தாய்க்கிடம் சேர்ப்பதே சிறந்தது என்று ஆமினார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தன்னுடைய 4வது வயதிலே கொண்டு வந்து விடுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயிடம் 2 வருடங்கள் வளர்கின்றார்கள். ஒரு நாள் ஆமினார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய தகப்பனாருடைய கபருக்கு ஜியாரத் செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள். செல்லும் அந்த இடத்திலே நாயகி ஆமினார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அழைப்பு அந்த இடத்தில் வந்துவிட்டது. அவர்களும் தன்னுடைய தகப்பனார் வஃபாத்தான இடத்தில் அவர்களும் மரணித்து விட்டார்கள். சிறு பிள்ளை 6 வயதாக இருக்கும் போது தாயை இழந்து விட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அந்த பிள்ளையை கொண்டு வந்து தன்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாரிடம் ஒப்படைக்கின்றார்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டு வருடம் வளர்க்கின்றார்கள். வளர்க்கும் போதே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தெரியும், இது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. ஒருவேளை இந்த குழந்தை நபியாக இருக்குமோ என்ற சந்தேகமும் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. பல ஹதீஸ்களும் பல ரிவாயத்துகளிலும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஒரு நாள் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வஃபாத்தாக போகின்றோம் என்று அவர்களுக்கும் தெரிய வந்துவிட்டது. ஒப்படைப்பதற்கு இருப்பது தன்னுடைய மகன் அபு தாலிப் அவர்கள் தான். அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அவர்களை கூப்பிட்டு, தன்னுடைய பேரனை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், உங்களுடைய மகனை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அவர்களும் நாயகத்தினுடைய 8வது வயதிலே வஃபாத்தாகி விட்டார்கள். அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளை போன்று, நான் தான் பெற்றெடுத்த பிள்ளை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு வளர்த்து வரும் வேளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12வது வயது. முதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த மக்கத்தில் முகர்ரமாவை விட்டும் மிக தூரமான இடத்துக்கு பிரயாணம் மேற்கொள்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பிரயாணம், தான் பிறந்த இடத்தை விட்டும் செல்வது மிகவும் ஒரு கஷ்டத்துக்குரியதாக இருந்தது. அவர்களுடைய முதல் மிக தூரமான பயணம். அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாஜாவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஷாமுக்கு, தற்போதைய சிரியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு பிரயாணம் செல்கின்றார்கள். சவுதி அரேபியா மக்காவில் இருந்து இவ்வாறு அவர்கள் பிரயாணத்தை, வியாபாரத்திற்காக பிரயாணம் மேற்கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு பாதிரியார் புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் பார்த்துவிட்டு, சில சில அடையாளங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, மேகங்கள் நிழல் கொடுக்கின்றது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் எல்லாம் அமரக்கூடிய அந்த மரத்திற்கு கீழால் அமர்ந்திருக்கின்றார்கள், இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த வணிக கூட்டத்தை அழைத்து அவர்கள் உணவளிக்கின்றார்கள், விருந்து உபசாரம் செய்கின்றார்கள். அந்த புகைரா என்ற மதகுரு விருந்து உபசாரம் செய்துவிட்டு தன்னுடைய சாச்சாவான அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், இது உங்களுடைய பிள்ளையா என்று. அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குமோ வசியத் இருக்கின்றது, தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வளர்க்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஆமாம், இது தன்னுடைய பிள்ளைதான். உடனே அந்த மார்க் அறிஞர் புஹைரா கூறினார், இது உங்களுடைய பிள்ளையாக இருக்க வாய்ப்பில்லை, இந்த புள்ளை ஒரு யதீம், இந்த புள்ளை தன்னுடைய தாய் தந்தையரை இழந்த பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முன்னைய வேதங்களிலே கூறப்பட்ட அத்துணை அடையாளங்களும் தன் இந்த பிள்ளையில் இருக்கின்றது. இந்த பிள்ளை ஒரு நபியாக இருக்கக்கூடும், இந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளை என்று, உங்களுடைய பிள்ளை இல்லை என்று கூற அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆமாம், இது என்னுடைய பிள்ளை இல்லை, என்னுடைய சகோதரனுடைய மகன் என்று கூறுகின்றார்கள். அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களிடத்தில் புஹைரா அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பிள்ளைக்கு யஹூதியினரால் நிறைய கஷ்டங்கள் வரும், யகுதியினர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னால் இந்த பிள்ளையை சிறுவர்கள் என்று கூட பாராமல் கொலை செய்து விடுவார்கள். நீங்கள் கவனமாகவும் உன்னிப்பாகவும் இந்த பிள்ளையை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அப்போது அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்ததை விட மிகவும் அழகான முறையில் அந்த பிள்ளையை வளர்த்து வருகின்றார்கள். இவ்வாறு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரிவான சம்பவம் சுருக்கமாக கூறுகின்றேன். 25 வயதாகின்றது. 2வது தடவையாக ஹதீஜா நாயகி அவர்களுடைய அடிமையுடன், மைசரா என்று சொல்லக்கூடிய அடிமையுடன் சிரியாவுக்கு 2வது பயணம் மேற்கொள்கின்றார்கள். வியாபாரத்திற்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட அந்த வியாபார
வித்தையினை பார்த்துவிட்டு அவர்கள் நடந்து கொண்ட அந்த நல்லொழுக்கங்களை பார்த்துவிட்டு அவர்களுடைய உண்மை தன்மையையும் பார்த்துவிட்டு மைசரா அவர்கள் ஹதிஜா நாயகி அவர்களிடத்தில் வந்து இந்த மனிதனை பற்றி புகழ்ந்து கூறுகின்றார்கள். ஹதிஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த மனிதனை இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகின்றார்கள். ஹதிஜா நாயகி அவர்கள் அவர்களுடைய சாச்சாவிடத்தில் பேசுகின்றார்கள். ஹதிஜா நாயகியுடைய சாச்சா அவர்கள் வந்து கண்மணி நாயகத்தினுடைய சாச்சா அவர்களிடம் பேசுகின்றார்கள். இரண்டு சாச்சாமார்கள் முடிவு செய்கின்றார்கள் திருமணம் முடித்து கொடுப்பதாக. ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் ஒரு செல்வம் படைத்த பிசினஸ் உமனாக இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே. அப்படிப்பட்ட அந்த ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயதிலே திருமணம் நடந்தது. கண்மணி நாயகத்துக்கு திருமணம் நடந்து இவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறு சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் வேளையில் கண்மணி நாயகத்துக்கு அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் வஹி அனுப்பப்பட்ட அந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவமாக அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதை கூறப்போனால் இன்றைய நாளும் முடியாது, இன்றைய நேரமும் முடியாது. ஆகவே இந்த சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவத்தை எவ்வாறு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை படிப்பதற்கு நமக்கு ஒரு தேவைப்பாடுடைய ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருப்பதற்கு நம்ம அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே பேரன்புமிக்க சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான தருணம் இது. இந்த தருணத்தை நாங்கள் ஒருபோதும் தவறவிட்டு விடக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு எம்மால் புகழ முடியுமோ, எந்த அளவுக்கு எம்மால் அவர்களை ஞாபகம் செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வரலாறுகளை பற்றி நாங்கள் எடுத்துரைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நீ பெற்றோர்களின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கு நீ நசீபாக்கி வைப்பாயாக. வா ஆகிரு தவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.